பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்தும் தற்போது முக்கிய அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி வண்ணம் உள்ளது. தற்போது அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை அறிகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜவேல். ராஜவேல், விவரம் என்ன? நிச்சயமாக, பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தொடர்ச்சியாக தொடர் மழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் 90% நிறைந்து உபரிநீர் வெளியேறி வருகிறது. அந்த வகையில் பெரம்பலூர் விஸ்வகுடி நீர்த்தேக்கம் கொட்டரை நீர்த்தேக்கத்தில் அதன் முது கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரிநீர் வெளியேறி வருகிறது. நேற்று மதியம் முதல் தொடர்ச்சியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பை கருதி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்துள்ளார். இப்ப பெரம்பலூர்ல 90% நீர்நிலைகள் முழுமையான அளவுக்கு நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்களா? ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய ஏரிகளுடைய கரைப்பொதி உடைப்பு ஏற்படுது அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அதிகாரிகள் முறையா ஆய்வு செஞ்சிருக்காங்களா? பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பள்ளி மாணவர்களுக்கு நாளைக்கும் மீண்டும் இயல்பு நிலைக்கு அவங்க திரும்பி வந்துட முடியுமா? அதுக்கான கலச்சூழல் உகந்ததா இருக்கா ராஜவேல்? பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள் அனைத்துமே ஓரளவுக்கு பாதுகாப்பான முறையில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு தேவையான இடங்களில் மணல் மூட்டைகள் அடுக்கி பாதுகாப்பாக தான் உள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என்பது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அன்று இரவு பெய்த மழையின் அளவை பொறுத்தே நிர்ணயம் செய்கிறார்கள். எனவே நாளை குறித்து தற்பொழுது எதுவும் அறிவிப்பு வெளியாகவில்லை. பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவல்களை குறித்து ராஜவேல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சென்னையில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பலத்த மழை கொட்டியது. வங்கக்கடலில்